அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்சி உள்ளது. வணக்கம் 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 வணக்கம். காது அப்படிங்கறது என்ன அப்படின்னா, நம்ம உறுப்புல நம்ம உடம்புல வந்து மிக முக்கியமான அதி அற்புதமான உறுப்பு காது. நம்ம உடம்புடைய வளர்ச்சி என்பது 21 வயசுல நின்றோம். 21 வயசுல வந்து உடம்புடைய வளர்ச்சி நிற்க ஆரம்பிச்சிடும். மேக்சிமம் போனா 23-24 வரைக்கும் போகும், அதுக்கு மேல போகாது. 21 தான் மேக்சிமம், அதுக்கு மேல ரொம்ப ரேர். ஆனா வளர்ந்து கொண்டே சாவர வரைக்கும் வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரே உறுப்பு நம்ம உடம்புல காது மட்டும்தான். வேற எந்த உறுப்புமே வளராது, காது வந்து வளர்ந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 1000 வருஷம் ஒரு மனிதன் வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன யானையுடைய சைஸுக்கு காது வந்துடும். 1000 வருஷம் மனுஷன் வாழ்றான்னு வச்சோம்னா 1000 வருஷம் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வரும். ஸோ காது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். காது என்பது நீங்க நினைக்கிறது போல ஏதோ வந்து மேலே இருக்கக்கூடிய உறுப்பு கிடையாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம், அகம்னா உள்ளே, உள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த 5 உறுப்புகளுடைய பலம் பலவீனம் முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். கல்லீரல் அப்படிங்கிறது கண், அதனாலதான் மஞ்சக்காமல வரும்போது கண்ணில் மஞ்சள் தான் தெரியுது. சளி அப்படிங்கிறது நுரையீரல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா மூக்கு, மூக்கின் உள்ளே தான் சளி கொட்ட ஆரம்பிக்கும், சுவாசம் நடக்குது. நுரையீரலுடைய பலம் பலவீனம் மூக்கு. சாப்பிடக்கூடிய உணவுகளை முழுமையாக நமக்கு செரிமானத்தை ஏற்படுத்துவதற்கு வெப்பம் தேவை, கலவர்கள் எரிக்கணும். அப்போ நாக்கு தான் இதயம். உதடு என்பது மண்ணீரல், உதடு என்பது நம்முடைய ஸ்பிளீன். காதுங்கிறது நம்மளுடைய கிட்னி, காதுங்கிறது கிட்னி, கிட்னி காதுங்கிறது நம்மளுடைய கர்ப்பப்பை, காதுங்கிறது உயிர் சக்தி, காதுங்கிறது உயிர் ஆற்றல். ஒரு மூடி இல்லாம இருக்கிறது காது மட்டும்தான். அவ்வளவு அற்புதம் வாய்ந்தது காது. ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும் போது காது மாதிரிதான் இருக்கும் பாருங்க. ஆமா, கர்ப்பைக்குள்ள காது மாதிரிதான் இருக்கும். கிட்னியினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் காது மாதிரி இருக்கும். நுரையீரல் பெருசா இருக்கு, அப்படி சின்னது பண்ணிட்டே வந்தோம்னா மூக்கு மாதிரி இருக்கும். லிவர் பாத்தீங்கன்னா கண்ணு மாதிரி இருக்கும். நாக்குடைய அமைப்பு பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். உதடு பார்த்தீங்கன்னா ஸ்பிளீன் மாதிரியே இருக்கும், கரெக்டாக அதே அளவில். கணையம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்புகளுடைய பலம் பலவீனம் முகத்தை பற்றி சொல்ல முடியும். அப்போ காதுங்கிறது ஏதோ வந்து ஒரு ஜவு பொருள், நம்ம பேசுறது கேட்குது, ஒரு ட்ரம் இருக்குது ஒன்று கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன். நாம் காது சரி பண்ண முடியும்னா ஏன் காது மிஷின் வைக்கிறாங்க? இன்னைக்கு காது சரி பண்ண முடியுது இல்லையா, காதுக்கு மிஷின் வைக்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் அது, அவ்வளவுதான். கண்ணு தெரியலன்னா கண்ணாடி தான் மாட்டி விடுறோம், ஏன் கண்ணை சரி பண்ண முடியல, கொஞ்சம் யோசிக்கணும் நாம. அப்போ ஒட்டுமொத்த உறுப்புகளுடைய இயக்கம் கண்களிலிருந்து, காதிலிருந்து, மூக்கிலிருந்து, நம்மளுடைய நாக்கிலிருந்து, உதட்டிலிருந்து நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்மளுடைய உடம்புல சிறுநீரகத்தினுடைய பலமும், கர்ப்பப்பை பெண்களுக்கு ஆண்களுக்கு விதைப்பையுடைய பலமும் காதுன்னு நான் சொன்னேன். அப்போ இந்த காது 3 அடுக்காக இருக்கும். சரி, காது வந்து 3 அடுக்காக இருக்கும், அவ்வளவு பாதுகாப்போட இருக்கும். நம்ம உடம்புல தேவையில்லாத உறுப்புகள் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. காதுல ஒரு வேக்ஸ் இருக்கும், ஒரு வேக்ஸ் இருக்கும், ஒரு மெழுகு மாதிரி இருக்கும். அந்த மெழுகு தான் ஒரு மனிதனுடைய வாசனையை நமக்கு தெரிவிப்பது. இப்போ போலீஸ் நாய், மோப்ப நாய் வந்து பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கும். அந்த வாசனை நமக்குள்ள எங்க உருவாகுது, வேர்வையிலிருந்து கிடையாது, அந்த வேக்ஸ்ல இருந்து உருவாகுது. அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா, தேவையில்லாத பொருள்களை எதையுமே படைக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சாதாரணமா கீழே படுத்தீங்கன்னா ஒரு எறும்பு, ஈ கூட உள்ள போகாது, எதுவுமே போகாது. என்ன காரணம்னா, அந்த ஸ்மெல் வந்து எந்த விதமான பூச்சிகளுக்கும் பிடிக்காத அளவிற்கு அந்த ஸ்மெல் இருக்கும், அந்த வேக்ஸோட ஸ்மெல். அப்படியே உள்ள போனாலும் அதை சாகடிச்சிடும் அந்த அந்த வேக்ஸ். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் தான் கடவுள் நமக்கு படைச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் பாருங்க, எந்த விதமான மூடியுமே கிடையாது. ஆனா நீங்க ஒரு கொடைக்கானல் போறீங்க, ஊட்டிக்கு போறீங்க, ஊட்டிக்கு போகும் பொழுது காது அடைச்ச மாதிரி இருக்கும், காது அப்படியே அடைச்சிக்கும், எதுவுமே கேட்காது. என்ன காரணம்னா, மேல போக 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 வெப்பத்தன்மை மாறுது, குளிர்காற்று உள்ள அடிக்க ஆரம்பிக்குது, காற்றினுடைய அழுத்தம் வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்குது. அப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னா, காதை வந்து பலவீனப்படுத்தும். காதை பலவீனப்படுத்துறதுனால இயற்கையாக என்ன நடக்குதுன்னா, அங்க ஒரு லேயர் ஃபார்மை காது அடைச்சிக்கும். இது நீங்க ஒண்ணும் பண்ணல உண்டா இல்லையா? அப்ப இவ்வளவு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த காது ஏன் மோசமா போகுது, என்ன காரணத்தினால காது பலவீனமாகுது, ஏன் காது கேட்கல? அப்போ இந்த காது அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம்.
அப்ப காது உங்களுக்கு பலவீனமாகுதுனாவே உங்களோட விதைப்பையும் கர்ப்பப்பையும் பலவீனமாக இருக்கிறது பொருள். இப்போ இந்த உலகத்திலேயே ரெண்டு காலில் நடக்கிற ஒரே ஒரு ஜீவராசி நம்ம மட்டும்தான். எந்த விலங்குகளும் நாலு காலில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நிமிர்ந்து நின்று நடக்கிறது மட்டும் இல்லை, ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் 40 கிலோமீட்டர்ல வேட முடியும் அப்படின்னா அது மனிதனால் மட்டும்தான் முடியும். வேற எந்த விலங்குகளுக்கும் அந்த ஒரு அற்புதமான ஆற்றலை இறைவன் படைக்கல. அப்போ சாதாரணமாக எழுந்திரிச்சு நின்று டப்பு டப்புன்னு கீழே விழுந்துருவோம். நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, கீழே விழுந்துருவோம் கத்துக்கும் போது. ஆனா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் காலை இப்படி இப்படி தூக்கி போடுவோம், இப்படி தூக்கி போட என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம அறியாம வந்து நம்ம வந்து அந்த பேலன்ஸோட ஒண்டி ஓட்டுவோம். நீச்சல் தெரியாதப்ப பயப்படுவோம், நீச்சல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள அறியாமலே நீச்சல் எப்படி குதிச்சாலும் நம்ம நீந்திட்டு வந்துடுவோம் நாம. அப்போ நீங்க நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க சாதாரணமா நடக்கிறீங்க, அது பெருசா தெரியல. அப்ப கடவுள் எவ்வளவு பெரிய சக்தி கொடுத்துருக்காரு சொல்றேன் பாருங்க. ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள இருக்கு, அது நேரடியாக நம்மளுடைய அப்பண்டிஸோடு தொடர்புடையது. அப்போ இதுல பாதிப்பு ஏற்படும் பொழுது உங்களுக்கு நடையில பாத்தீங்கன்னா பாதிப்பு வந்துடும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தடுமாட்டம் நடக்கிறாங்க பாத்தீங்களா, அது தடுமாட்டமான நடை என்பது உங்களுக்கு காதுல இருக்கக்கூடிய பலவீனம். அதனாலதான் வந்து வயசாக வயசாக மரணத்தை நோக்கி நாம போகும் பொழுது உங்களுக்கு காது மந்தமாவதற்கும் நடையில வந்து மாற்றம் ஏற்படுவதற்கும் வந்து அடிப்படையே இந்த காது பலவீனம். உங்களோட உயிர் சக்தியும் உயிர் ஆற்றலும் மூலாதாரத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் என்பது குறைவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். அப்போ இந்த காது பலவீனத்துக்கு அறுவை சிகிச்சை சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. அறுவை சிகிச்சை செய்தோம்னா காது இன்னும் மந்தமாக தான் போகுமே தவிர கண்டிப்பாக காது மந்தத்தை சரி பண்ண முடியாது. அப்போ காது என்பது நீங்க நினைக்கிறது போல வெறும் தனிப்பட்ட உறுப்பாக இல்லாமல் நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய தொண்டை, கண்கள் இதோடு ஒட்டுமொத்தமாக சம்பந்தப்பட்டது தான் காது. அதனாலதான் வந்து ENT சொல்லுவாங்க, காது மூக்கு தொண்டை அப்படின்னு மருத்துவர்கள் நம்ம பார்க்கலாம. நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூக்கு, கண், காது, தொண்டை இதெல்லாமே வந்து ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்தது. 90% பாத்தீங்கன்னா காது கேட்காதவர்களுக்கு கண்ணுமே மாறுகண்ணாக இருக்கும், ஸ்குண்டாக இருக்கும், சரியா தெரியாது. சரியா தெரியும், கண் மாறுகண்ணா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்குண்ட் ஒரு கண் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு கண் ஒரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் கண். அதாவது காது வந்து நல்ல கூர்மையா கேட்கறவங்களுக்குமே வந்து மாறுகண்ணு இருக்கும், காது கேட்கலனாலும் மாறுகண்ணு இருக்கும், கேட்டாலுமே மாறுகண்ணு இருக்கும். அதை நம்ம பார்க்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவ்வளோ அற்புதமான உறுப்பு காது. காது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காதுனுடைய பலத்தை அதிகரிக்கும் பொழுது நம்மளுடைய நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகள் முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும். இதயம் வந்து உங்களுக்கு நன்றாக துடிக்க ஆரம்பிக்கும், இதயத்தினுடைய பலம் கூட ஆரம்பிக்கும், இதயத்தில் அடைப்புகள் ஏற்படுவதற்கு நினைக்கும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பலம் பெற ஆரம்பிக்கும், சினைப்பை பலம் பெற ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு விதைப்பையும் ஆணுறுப்பும் பலம் பெற ஆரம்பிக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு ஏன் இந்த காது மந்தமாகுது அப்படின்னா உயிர் சக்தி குறையுது நான் சொன்னேன் இல்லையா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காதுவை அதிகரிப்பதற்கு சளியை வெளியேற்றணும் முதல்ல. ஏன் இந்த காதுல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு ஒரு வந்து வர்றது, இதை காது மந்தமாக இருக்கிறது, காது கேட்காம இருக்கிறது, இது எல்லாமே நம்ம சில பயிற்சிகள் கொடுப்போம். அந்த பயிற்சிகளை முறையாக செய்யாமல் அது காதுக்கு வந்து கொண்டு வர முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்களுக்கு வாய் பேச முடியாது, ஊமையாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு வாய் பேச முடியாதவர்களாக இருப்பாங்க. ஸோ வாய் பேச முடியாததும் காதும் நான் சொன்ன இல்லைங்களா, கண், காது, மூக்கு, தொண்டை எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. அப்போ அதுக்கான பயிற்சிகளை நம்ம எடுக்கும் பொழுது மட்டும்தான் காது சரியாக ஆரம்பிக்கும். காதுக்கு தனி ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, பயிற்சிகள் புரியுதுங்களா, காதுக்கு தனியான ட்ரீட்மெண்ட் தரவே முடியாது. அப்போ இந்த பயிற்சிகள் நேரடியாக வரும் பொழுது என்னை பார்க்கும் பொழுது சொல்லிக் கொடுப்போம் நாம. அதற்கு இப்போ இந்த லைவ்ல வந்து சொல்ல முடியாது, அது ஒரு நீண்ட ஒரு பயிற்சிகள், உணவு முறைகள் எல்லாத்தையும் மாத்தும் பொழுது காது சரியாயிரும். ஏன்னா ஒரு காது அப்படின்ற ஒரு விஷயத்துல இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றது நீங்க சொல்லிதான் தெரியும். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, காதலுடைய இந்த மடிப்புகள் இருக்கு இல்லையா, இந்த மடிப்புகள்ல ஒட்டுமொத்த உடம்புடைய ஆரோக்கியம் அங்க இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்குப்பஞ்சருடைய புள்ளிகள் இருக்கு காதுல, அது வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து டீப்பா பேசும் பொழுது அதை பத்தி பேசலாம். நாம உடலோட ஒன்றே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஏன் காது குத்துறோம் நாம, எதுக்காக காது குத்தணும், ஓம் இருக்கு இல்லையா, ஓம் அது அது புள்ளி வச்சாதான் ஓம் வந்து நிறைவடையும். காது வந்து ஓம் மாதிரி தான் இருக்கும், அந்த புள்ளி வைக்கும் பொழுதுதான் அந்த நிறைவு அப்படிங்கிறது. தோடு போறதுக்காக வந்து காது குத்தல. ஒரு செடி வளருது, முத முதல்ல ஒரு செடி வளருது, செடி மேல வரும் பொழுது அந்த அமைப்பு ஓம் மாதிரி தான் இருக்கும், காது வடிப்புல தான் இருக்கும். எந்த செடி வேணா பாருங்க, செடி மேல முதல் நுண்ணு வெட்டு வருது இல்லையா, அது காது அமைப்புல தான் இருக்கும்.